இன்றைக்கி நம்ம பேலியோ டயட்டில் இருக்கவங்களுக்கு தோக்லா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? முட்டை ஒன்று, வெண்ணெய் ஒரு டீஸ்பூன், அதுக்கப்புறம் 1 to 1.5 teaspoon வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாதாம் பவுட்ரு வந்து 1.5 teaspoon, தேங்காய் 1.5 teaspoon, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது வந்து துளியூண்டு போட்டுக்கலாம், எலுமிச்சமலா சாறு வந்து 2 ட்ராப்பு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கடுகு 1/4 teaspoon, மஞ்சத்தூள் 1/4 teaspoon, மிளகாத்தூள் 1/4 teaspoon, உப்பு கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நான் போட்டிருக்கேன் அதில். அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து 1/4 teaspoon போட்டிருக்கேன். இதுதான் வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இது மைக்ரோ ஓவனில் செய்ய போகிறேன் நான். ஒரு மைக்ரோ ஓவனில் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு வந்து பட்டரை நல்லா கொஞ்சம் உருக்கிக்கிட்டு அதில் பாதாம் பவுட்ரு, தேங்காய் பவுட்ரு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு போட்டு எல்லாத்தையும் நான் வந்து நல்லா கலந்து வச்சுருக்கேன். அதில் நான் ஒரு 1 teaspoon பால் விட்டுருக்கேன். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிளகாத்தூள் வேணாதவங்க விட்டுருங்க. இப்போ வந்து முட்டைக்கு அப்புறம் வந்து லைட்டாக லெமன் ஜூஸ் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போ நான் வந்து 3 to 4 minutes வந்து பேக் பண்ணியிருக்கேன். இதை பேக் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க தனியாக வச்சுட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு இடையில் நம்ம ஒரு பேனில் தேங்காய் விட்டு அதில் கடுகு, பெருங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதை கொஞ்சம் இஞ்சி வேணால் போட்டுக்கிறவங்க போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம கார சட்னி கொத்தமல்லி சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போட்டுருங்க. எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.